நாம எலிப்ஸ்ல ரெக்டாங்குலர் மெத்தட்ல பேரலோகிராம் மெத்தட் பாக்குறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா எலிப்ஸ் இன் ஏ பேரலோகிராம் ஆஃப் சைன் 150 mm அண்ட் 90 mm ஆங்கிள் சைடு பாத்தீங்க அப்படின்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல மேஜர் ஆக்சிஸ் 150 mm மைனர் ஆக்சிஸையும் எடுத்து பேரலோகிராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 150 mm ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 150 mm. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடக்டர் எடுத்து ஒரு கார்னர்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இருந்து 60 mm மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது 60 mm மார்க் பண்ணிட்டு அது நேரா ஒரு லைன். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி 60 mm ப்ரொடக்டர் இப்படி வச்சுட்டு இங்க இருந்து 60 mm டாட் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. டிராப் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப இதனுடைய ஹைட் 90 கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து 90 mm டாட் பண்ணிக்கங்க. இங்க இருந்து 90 mm டாட் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம நாளா பிரிக்க போறோம். இப்ப இங்க இருந்து இதனுடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 150 150ல பாதி 75, அதே மாதிரி 150ல பாதி 75. ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 90 90ல பாதி 45 45. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாயின் பண்ணி நாளா பிரிச்சுட்டேன். ஓகேங்களா, பிரிச்சதுக்கு அப்புறம் நாம இந்த லைனை வந்து இதுல உள்ளாரகிறத நாளா பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் நேம் கொடுத்துக்கிறேன், ஏ பி சி அண்ட் டி. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஏல இருந்து இந்த ஓ பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நாளா பிரிக்க போறோம். ஓகேங்களா, இப்போ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன் 75. அந்த 75 நாளா பிரிச்சோம் அப்படின்னா 18.7 வருது. 18.7 வந்து உங்களுடைய காம்பஸ்ல 18.5 காம்பஸ்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1 2 3 4 மறுபடி இதையும் 4 ஆட் வெயிட் பண்ணீங்க, அதே அளவு சேஞ்ச் பண்ணாதீங்க. 1 2 3 4. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹைட் ஹைட் வந்து நம்மளுக்கு 90 கொடுத்துருக்கோம். அதை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா 45 45 நாளா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11.2 வருது. 11 mm காம்பஸ்ல எடுத்துக்கிட்டேன். இந்த கார்னர்ல வச்சுக்கிட்டு 1 2 3 4 1 2 3 4 நாளா வெட்டிட்டேன். இப்ப அதே மாதிரி இந்த கார்னர்ல வச்சுக்கிட்டு 1 2 3 4 1 2 3 4. இப்ப நான் வெட்டுனதுக்கெல்லாம் நேம் கொடுக்க போறேன். இது 0 1 2 3 4 1 2 3 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் நேம் கொடுக்குறேன், 0 1 2 3 4 1 2 3 4 1 2 3. ஓகே, இப்ப எல்லா பாயிண்ட்ஸும் வெட்டியாச்சு, வெட்டுனதுக்கும் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டி பாயிண்ட்ல இருந்து சைட்ல பிரிச்சதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போறேன். இப்ப இங்க இருந்து 1 ஜாயின் பண்றேன், அடுத்து 2, அடுத்தது 3வது பாயிண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி 1 2 3. இதையே நான் மேல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். 3 2 1 3 2 1. ஓகே, இப்ப மேலையும் கீழே வெட்டின மாதிரி மேலையும் வெட்டியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் டி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 3வது லைனை உள்ளார இருக்கிற லைன்ல 3வது லைன் டச் வெட்டிட்டு அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா 3வது லைன்ல வெட்டோம். அடுத்து 2வது பாயிண்ட் டச் பண்ணிட்டு 2வது லைன்ல போய் வெட்டோம். அடுத்தது 1ஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு 1ஸ்ட் பாயிண்ட்ல போய் வெட்டோம். அதே மாதிரி 3வது பாயிண்ட் டச் பண்ணிட்டு 3வது லைன், 2வது பாயிண்ட் டச் பண்ணிட்டு 2வது லைன், 1ஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு 1ஸ்ட் லைன். அதே மாதிரி மேல இருந்து வெட்டுங்க, தேர்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு தேர்ட் லைன், செகண்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன். அதே நான் கீழே இதுலேயும் வெட்டுறேன், தேர்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு தேர்ட் லைன், செகண்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா, இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ நான் வெட்டிருந்து பாருங்க, ஜாயின் பண்ணுறேன் ஓ பாயிண்ட் இருந்து 1 2 3 4, மறுபடியும் 3 2 1 0 1 2 3 4 வந்துருச்சு. 1 2 3 அண்ட் 4. ஓகேங்களா,
இப்போ நமக்கு தேவையான எலிப்ஸ் வரையாச்சு பாத்தீங்க அப்படினா parallelogram method இதனுடைய லெந்த் எவ்வளவு அத மென்ஷன் பண்ணிருக்கேன் ஏரோ இங்க போட்டு இதனுடைய லெந்த் 150 mm இங்க இருந்து இதனுடைய லெந்த் 75 mm ஓகேங்களா இதனுடைய ஆங்கிள் மென்ஷன் பண்ணும்போது இங்க இருந்து இதனுடைய ஆங்கிள் 60 டிகிரி மென்ஷன் பண்ணீங்க ஓகேங்களா